ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் ஸ்டாக் அனலைசர், ஸ்டாக்ஸ் ஃபார் ஃபியூச்சர். ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்கும் வந்து அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர் விஷஸ்ஸு. வரும் வருடம் எல்லாருக்கும் நல்ல ஒரு ப்ராஃபிட்டபிள் ட்ரேடாக இருக்கணும்னு எல்லாருக்கும் நான் வந்து விஷ் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வரும் திங்கக்கிழமைக்கான நிஃப்டியோட மூமெண்ட் எப்படி இருக்கும் தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கடைசியாக நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பட்டனை தட்டி ஒரு லைக் போடுங்கள். அதே நேரத்தில் சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், சேனல் டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் லிங்க் கொடுத்துருக்கேன். அதில் ரெகுலராக மார்க்கெட் அப்டேட்ஸ் போஸ்ட் பண்ணுவேன். இதை தெரிஞ்சுக்க நீங்கள் நம்ம டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நம்ம சேனலை நீங்கள் சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருந்தீங்கன்னா ஜாயின் பட்டனை ப்ரெஸ் பண்ணி மெம்பர்ஷிப்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ மண்டே மூமெண்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நேற்று ஃப்ரைடே நிஃப்டியில் என்ன மூமெண்ட் நடந்திருக்குன்னு ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா தேர்ஸ்டேயோட க்ளோஸ் பார்த்தீங்கன்னா 21,778 நிஃப்டி க்ளோஸ் ஆச்சு. ஓப்பனே பார்த்தீங்கன்னா 21,737, ஹை பார்த்தீங்கன்னா 21,770, லோ பார்த்தீங்கன்னா 21,676. கடைசியாக நிஃப்டி நேற்று முடிஞ்சது பார்த்தீங்கன்னா 21,731 நிஃப்டி வந்து க்ளோஸ் ஆச்சு. அதாவது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 47 பாயிண்ட் வந்து ஒரு நெகட்டிவான க்ளோஸ் கொடுத்து நிஃப்டி வந்து ஃப்ரைடே முடிஞ்சிருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், புதுசாக நம்ம சேனலை பார்க்குறவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அது தவிர்த்து நான் போட்ட ஏடியர் வீடியோஸை பார்த்துட்டு பார்க்கும் பட்சத்தில் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கிறிஸ்டல் கிளியராக புரியும் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா நான் வந்து ஃப்ரைடேக்கு என்ன ரெசிஸ்டன்ட் கொடுத்துருந்தேன், என்ன சப்போர்ட் கொடுத்துருந்தேன் உங்களுக்கு தெரியாது. ஆக்சுவலாக நான் கொடுத்துருந்த ரெசிஸ்டன்ட்னு பார்த்திங்கன்னா நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ரெசிஸ்டன்ட் ஒன்று பார்த்திங்கன்னா 21,814 கொடுத்துருந்தேன். அதே நேரத்தில் சப்போர்ட்டுன்னு நான் கொடுத்துருந்து பார்த்திங்கன்னா 21,700 கொடுத்துருந்தேன். ஓகேங்களா. பட் மார்க்கெட் என்ன ஆச்சுன்னா ஓப்பனிங்கே ஒரு கேப் டவுனில் ஓப்பன் ஆச்சு. அதாவது ஓப்பனிங் பார்த்திங்கன்னா 21,737 ஓப்பன் ஆகிட்டு 676 வரைக்கும் போயிட்டு திருப்பி மேலே அல்ல 21,737 போயிட்டு அதே வேகத்தில் மேலே போயிட்டு திருப்பி அதே வேகத்தில் கீழே இறங்குச்சு. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 21,676 வரைக்கும் இறங்குச்சு. ஸோ நேற்று பார்த்திங்கன்னா பெருசாக வந்து மார்க்கெட்டில் எந்த ஒரு மூமெண்ட்டும் இல்லை. டோட்டல் மூமெண்ட்டே பார்த்திங்கன்னா நேற்றோட லோ பார்த்திங்கன்னா 21,676, அதே நேரத்தில் ஹை பார்த்திங்கன்னா 21,770. ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா ஒரு 100 பாயிண்ட்ஸ் தான் மார்க்கெட் மூவ் ஆனது. ஸோ நம்ம கொடுத்துருந்த சப்போர்ட்லேருந்து ரிவர்ஸ் பார்த்திங்கன்னா பெருசாக ரிவர்ஸ் ஒன்றும் நேற்று எடுக்கலை. ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இது வரைக்கும் தான் வந்தது. அந்த லோலேருந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நம்ம சொன்ன சப்போர்ட்லேருந்து ஒரு 50 பாயிண்ட் மூமெண்ட் கொடுத்தது. நம்ம வந்து 840 வரைக்கும் போகணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணது. பட் மார்க்கெட் வந்து ஒரு 50 பாயிண்ட். அதுவும் இல்லாமல் நேற்று ஓவராலாக பார்த்திங்கன்னா மார்க்கெட் வந்து ஒரு சைட்வே மூமெண்ட்லேயே தான் அது. எதனாலன்னு வந்து பார்த்திங்கன்னா டோட்டல் லாஸ்ட்டு வந்து ட்ரேடிங் டே, அதனால் கூட இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பட் டோட்டலாக பார்த்திங்கன்னா நேற்று வந்து மார்க்கெட் வந்து ஒரு சைட்வே மூமெண்ட்லேயே தான் இருந்தது. ஸோ இன்கேஸ் நம்ம கொடுத்துருந்த லெவலை வச்சு இன்கேஸ் நீங்கள் ட்ரேட் பண்ணியிருந்தால் கூட ஆல்மோஸ்ட் இன்றைக்கி நேற்று லோ போனது 21,676. அதுலேருந்து ஒரு ரிவர்ஸ் வந்து கிட்டத்தட்ட 750 வரைக்கும் மேலே போச்சு. 757 இது இந்த இடம் வரைக்கும் மேலே போச்சு. ஓகேங்களா. அந்த கீழே இறங்கி அதிலேருந்து ரிவர்ஸ் எடுத்தது அது வரைக்கும் போச்சு. ஸோ அந்த 50 to 60 பாயிண்ட்ஸ் நீங்கள் ஒரு மூமெண்ட் ஏதாவது ட்ரேட் எடுத்திருந்தீங்கன்னா நீங்கள் ஒரு ப்ராஃபிட்டை வந்து பார்த்துருக்கலாம். ஸோ நீங்கள் எப்படி எடுத்தீங்கன்னு சொல்ல, நான் தேர்ஸ்டேவே சொல்லியிருந்தேன் மார்க்கெட் வந்து ஒரு இறங்கி ஏறுறதுக்கான வாய்ப்பு தான் இருக்கும்னு சொல்லியிருந்தேன். பட் அதே மாதிரி தான் மார்க்கெட் ஃப்ரைடே இறங்குச்சு. பட் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண லெவல் வரைக்கும் மேலே ஏறது ஏறலை. அதுக்கப்புறம் ஒரு சைட்வே மூமெண்ட்லேயே போயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு ஃப்ரைடே முடிஞ்சது முடிஞ்சது. மண்டே இந்த அடுத்த வருடத்தின் முதல் நாள் ட்ரேடு எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். ரெசிஸ்டன்ட் என்ன, சப்போர்ட் என்னன்னு இப்போ பார்க்கலாம். நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இப்போ ரெசிஸ்டன்ட் நம்ம பார்க்கும்போது ஆல்ரெடி நம்ம இந்த இடத்துல நான் எளியராக சொன்ன மாதிரி இந்த ட்ரெண்ட் லைன் வரைஞ்சிருக்கும். இப்போ அந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் ஆகி கீழே ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ இப்போதைக்கு நம்ம பார்க்கும்போது ரெசிஸ்டன்ட் நம்ம பார்க்கும்போது இந்த இடத்துல வரும் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது 21,800 வந்து இமீடியட் ரெசிஸ்டண்ட்டாக ஆக்ட் ஆகும். இந்த கேண்டலோட அப்பர் ரெண்டு இந்த இடம் ஆக்ட் ஆகும். ஸோ இது ஏன்னா ட்ரெண்ட் லைன் இதுக்கு மேலே போகும் பட்சத்தில் தான் நம்மளுக்கு மேலே போகிறது. அதாவது நம்ம வரைஞ்சிருக்க ட்ரெண்ட் லைனை பிரேக் ஆனால் தான் இனிமேல் வந்து நிஃப்டி வந்து ஒரு மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்படி பார்க்கும் பட்சத்தில் அந்த 41,800 வந்து இப்போ இமீடியட் ரெசிஸ்டண்ட்டாக ஆக்ட் ஆகும். இன்கேஸ் இதை பிரேக் ஆகும் பட்சத்தில் நிஃப்டி வந்து அனதர் 50 to 60 பாயிண்ட்ஸ் ஒரு அப்சைட் போகலாம். அதாவது 21,850 to 860, லெட் பி டேக் இட் அஸ் 21,860 லெவல் வரைக்கும் ஒரு அப்சைட் போகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. பட் க்ரூஷியல் பாயிண்ட்டுன்னு நம்ம பார்க்கும்போது நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இந்த 21,800 வந்து க்ரூஷியலாக இருக்கும். ஏன்னா ப்ரீவியஸ் க்ளோஸும் பார்த்திங்கன்னா 21,778 தான், நேத்தோட ஹையும் பார்த்திங்கன்னா 21,770 தான். ஸோ அதனால தான் இந்த 21,800 வந்து நான் வந்து இமீடியட் ரெசிஸ்டண்ட்டாக மண்டே மார்க்கெட்டுக்கு ஆக்ட் ஆகும்னு சொல்ல வரேன். ஓகேங்களா. ஸோ மண்டே டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 1/1/24.
ஓகேங்களா. மண்டேக்கான நிப்டிக்கான ரெசிஸ்டன் நம்ம என்னென்னு பார்க்குறோன்னா, ரெசிஸ்டன் ஒன்று பார்த்திங்கன்னா 21,800 ஆக்ட் ஆகும். இன்கேஸ் இதை பிரேக் ஆகும் பட்சத்தில் நிப்டி வந்து 21,816 லெவல் வரைக்கும் மேலே போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. பட் திருப்பியும் சொல்கிறேன், இந்த லெவல் வந்து பிரேக் ஆகணும், 21,800 பிரேக் ஆகணும். ஏன்னா பாஸ்ட் 2 டேஸாக பார்த்திங்கன்னா நிப்டி அந்த 770 அந்த ரேஞ்சுக்கு கீழே தான் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. அதனால் 21,800 பிரேக் ஆகாத வரைக்கும் இப்போதைக்கு வந்து நிப்டி வந்து ஒரு அப்சைட் மூமெண்ட்டம் போகிறதுக்கான சான்சஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. அதுக்கு தான் திருப்பியும் வரைஞ்சி காட்டுறேன் இந்த இடம், ஓகேங்களா, இந்த இடம். அதே மாதிரி நம்மளோட ட்ரெண்ட் லைன் இந்த இடம் பிரேக் ஆகிற லெவலு, இந்த லெவலை பிரேக் ஆனால் தான் நிப்டி 860 அந்த லெவல் போகும். அப்படி இல்லைன்னா திருப்பி கீழே இறங்கிறதுக்கான சான்சஸ் தான் அதிகமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா. இதுதான் மண்டேக்கான நிப்டிக்கான ரெசிஸ்டன் 1 அண்ட் ரெசிஸ்டன் 2. அப்போ சப்போர்ட் என்னவாக இருக்கும்? சப்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் இப்போ பார்த்திங்கன்னா இந்த 21,600 என்ன ரெகுலராக பார்த்திங்கன்னா இந்த இடத்துல இருந்து தான் ரிவர்சல் எடுத்துக்கிட்டே இருக்குது. இந்த இடம் பாருங்கள், இந்த இடம் இந்த 680லேருந்து தான் ஏடி இந்த இடத்துல இருந்து தான் ஒரு ரிவர்சல் எடுத்த வண்ணமாக இருக்குது, ஓகேங்களா. ஸோ மண்டே மார்க்கெட்டுக்கு பார்த்திங்கன்னா 21,680 லெவல் வந்து ஒரு க்ரூஷியல் சப்போர்ட்டாக இருக்கும். இன்கேஸ் அந்த சப்போர்ட்டை பிரேக் ஆகிச்சுன்னா மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா எவ்வளோ தூரம் போகும்னு பார்த்திங்கன்னா, நம்ம ஏடியர் சொன்ன சப்போர்ட் 2 21,600 லெவல் வரைக்கும் கீழே இறங்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது, ஓகேங்களா. இந்த லெவல் வரைக்கும் மார்க்கெட் அதிகம் கீழே இறங்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ நிப்டியை பொறுத்த வரைக்கும் மண்டே பார்த்திங்கன்னா சப்போர்ட் 1 பார்த்திங்கன்னா 21,680 ஆக்ட் ஆகும். இன்கேஸ் இதை பிரேக் ஆகும் பட்சத்தில் நிப்டி பார்த்திங்கன்னா 21,600 லெவல் வரைக்கும் கீழே இறங்குறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. மண்டே வந்து மேக்ஸிமம் நிறைய பேர் ட்ரேட் பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன், ஏன்னா வருஷத்தின் முதல் நாள், லாஸ் எதுவும் ஆகிடக்கூடாது, மேக்ஸிமம் ஆயிட் பண்ணுவாங்க. ஸோ என்னையை பொறுத்த வரைக்கும் என்னோடய வியூ படி பார்த்திங்கன்னா டோட்டலாக இன்றைக்கி வந்து ஒரு சைட்வே மூமெண்ட்டில் தான் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. பெரிய மூமெண்ட் வந்து 1ஆம் தேதி இது வரைக்கும் நான் பார்த்ததில்ல, எந்த வந்து இயர் முதல் நாளும் பார்த்திங்கன்னா பெருசாக எந்த ஒரு மூமெண்ட்டும் நான் பார்த்ததில்லை. மேக்ஸிமம் வந்து மார்னிங் ஒரு மூமெண்ட்டு காட்டும், அதுக்கப்புறம் டோட்டலாக ஒரு சைட்வே மூமெண்ட்டில் தான் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, ஓகேங்களா. பட் என்ன இருந்தாலும் நம்ம சப்போர்ட்டு ரெசிஸ்டன்ஸ் என்னென்னு நம்ம போட்டாச்சு, அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ட்ரேடுங்க. அதே மாதிரி நீங்கள் மண்டே பார்க்க வேண்டிய முக்கியமான லெவல்னு பார்த்திங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்திங்கன்னா 21,800 வந்து க்ரூஷியலாக இருக்கும். அதே நேரத்தில் சப்போர்ட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்திங்கன்னா 21,680 வந்து க்ரூஷியலாக இருக்கும். ஸோ இதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து இந்த ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பையோ செல்லோ இல்லை பை ஆப்ஷனோ புட் ஆப்ஷனோ எடுத்தீங்கன்னா மண்டே வந்து ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட்டபிள் ட்ரேடாக நீங்கள் வந்து நிஃப்டியில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் மார்க்கெட் இப்போ வந்து ஒரு இறக்கத்தில் தான் இருக்குது, ஏன்னா இந்த இடம் நான் சொல்லிட்டேன் இந்த ட்ரெண்ட் லைனுக்கு கீழே தான் இன்னமும் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ மேக்ஸிமம் ஒரு டவுன் சைட் மூமெண்ட்டம் வர்றதுக்கான கேப் டவுன் வர்றதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்குது. ஸோ இது வந்து வர்றதுக்கான வாய்ப்பு தானே இருக்குது. பட் என்ன இருந்தாலும் நிப்டி ஒரு அப்சைடு எப்போ போகும்னா இப்போதைக்கு பார்த்திங்கன்னா 21,800 பிரேக் ஆகாத வரைக்கும் நிப்டி அப்சைடு இப்போதைக்கு இல்லை ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா. ஸோ அதனால் 21,800 பிரேக் ஆனால் பை போங்க, இல்லைன்னா அதுக்கேற்ற மாதிரி ரெசிஸ்டண்ட்டை ஃபாலோ பண்ணி புட்டோ செல்லோ பண்ணுங்கள், ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நான் பேங்க் நிஃப்டி ப்ரொடக்ஷனும் போடுறேன், அதையும் பாருங்கள். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பட்டனை தட்டி ஒரு லைக் போடுங்க, அதே நேரத்தில் சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.